அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுனு தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஈர்ப்பு விதியை முதன்முறையாக பயன்படுத்த போகிறீங்களா இல்லை ஈர்ப்பு விதியை ரொம்ப நாளாக பயன்படுத்தி எந்தவித பெரிய மாற்றமும் உங்களுக்கு ஏற்படலையா அப்போது இந்த தகவல் உங்களுக்கானது தான் ஈர்ப்பு விதியில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க அதில் எந்த டெக்னிக் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு விஷயத்தை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் ஈர்ப்பு வீதியில் ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முதல் விஷயம் நம்ம பார்க்க போகிறது குறிக்கோளில் தெளிவு அதாவது நமக்கு என்ன வேணுன்றதில் நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ கடவுள் உங்கள் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு உரம் கேள் நான் உனக்கு தரேன்னு சொன்னால் உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அதாவது நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் ஆனால் எதை ஃபஸ்ட்டு கேட்குறது அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவைன்றத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போது ஆன்லைனில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறதை வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அந்த மொபைல் என்ன பிராண்ட் இருக்கணும் என்ன பட்ஜெட்டில் இருக்கணும் என்ன கலர் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தேவை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து வச்சுப்பீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க நீங்கள் ஆர்டர் பண்ண அதே பொருள் உங்களுக்கு எக்ஸாக்டாக வீட்டுக்கு வந்து சேரும் இதே மாதிரி தாங்க பிரபஞ்சத்துக்கிட்டேயும் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கிளாரிட்டியோட சொல்லும்போது நீங்கள் கேட்ட விஷயம் கேட்டது மாதிரியே உங்களை வந்து அடையுங்க அதனால் குறிக்கோளில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு பணம் ஒரு குறிக்கோளாக இருந்துன்னு வச்சுக்கோங்க உடனே நீங்கள் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும் இவ்வளோ சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு யோசிக்காதீங்க இல்லை இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இது மூலமாக பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க பணம் மட்டும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அப்போது உங்களோட குறிக்கோள் பணம் தான் சில பேருக்கு குறிப்பிட்ட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு குறிக்கோள் தான் அதுவும் கட்டாயமாக நடக்கும் இப்போது ஒரு சொந்த வீடு வாங்குறது உங்களுக்கு ஒரு லட்சியமாக இருந்ததுன்னா உடனே நீங்கள் எந்த பேங்க்கில் போய் லோன் வாங்கலாம் இல்லை யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு தேவை அந்த வீடு மட்டும் தான் ஈர்ப்பு விதியோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய குறிக்கோள் அதில் வீடு மட்டும் தான் இருக்கணுமே தவிர லோன் வாங்குறதுலையோ கடன் வாங்குறதுலையோ இருக்கக்கூடாது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது ரொம்ப கவனமாக உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கேளுங்க ஆனால் அந்த பொருள் எப்படி உங்களை வந்து அடையணுன்ற வழியை தயவு செஞ்சு நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா பிரபஞ்சத்தோட ரகசியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பொருளை நீங்கள் கேட்ட விஷயத்த உங்கள் கிட்ட உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கணுன்னு நினைக்கும் ஆனால் அதுக்கிட்ட நீங்கள் வழிகளெல்லாம் சொல்லும்போது உங்களுடைய லட்சியங்களை அடையிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு தாமதம் ஏற்படும் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ உங்களுடைய குறிக்கோள்கள் என்னென்னவோ அதை தெளிவாக வரிசைப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த ஈர்ப்பு விதியில் ஏதாவது ஒரு டெக்னிக் எடுத்து நம்ம ஒரு ட்ரையல் பார்க்கலாமா அதை சோதித்து பார்க்கலாமான்னு நீங்கள் நினைக்கும்போது நிச்சயமாக அதில் உங்களுக்கு அவ்வளோ வெற்றி கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான தேவை இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை ஈர்க்க முடியும் உணர்வு பூர்வமாக கட்டாயமாக உங்களுக்கு அந்த பொருள் தேவை இல்லை அந்த நபர் தேவை இல்லை ஏதாவது உடல் ஆரோக்கியமோ எந்த விஷயமோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் தான் அதை உங்களால் ஈர்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை இந்த நம்பிக்கை தாங்க ஈர்ப்பு வீதியில் இருக்க எல்லா டெக்னிக்ஸ்க்குமே அடிப்படை இந்த நம்பிக்கை ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு குறையக்கூடாது அப்போ தான் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களை ரொம்ப விரைவாக வந்து அடையும் நம்பிக்கையை பற்றியும் அதோடய மகத்தான சக்திகளை பற்றியும் நான் முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை கிடைக்கும் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த ஈர்ப்பு வீதியில் இருக்க டெக்னிக்ஸை நம்ம எந்த நேரத்தில் பயன்படுத்தணுன்றது தான் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் திரும்பவும் அடுத்த நாள் கண் அப்புறமா சில நிமிடங்கள் ஏன் நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சியை இந்த நேரங்களில் செய்கிறோன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் பொழுது கற்பனை செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ்மனமும் சரி உங்களுடைய மூளையும் சரி நம்ம பிரெயின் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டுமே இந்த விஷயத்தை பற்றியே நைட்டு ஃபுல்லாக யோசிக்க ஆரம்பிக்கும் திரும்ப அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது அதையே தான் யோசிச்சிட்ருக்கும் நீங்கள் கண்வடிச்சதுக்கு அப்புறமாவும் திரும்ப இதே விஷயங்களை உங்களுடைய பிரெயின்லேயும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் நீங்கள் பதிவு பண்ணும் பொழுது அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரைவாக வந்தடையும் மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி செய்கிறத காட்டிலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக இந்த ஈர்ப்பு விதியில் எந்த டெக்னிக்ஸ் நீங்கள் பயன்படுத்தினாலும் அதை அப்போ ஃபாலோ பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே உங்களுடைய மனம் அந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விதமான தியான நிலையில் இருக்கும் அது ஆல்ஃபா மைண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்டில் இருக்கும் போது நீங்கள் கற்பனை செய்யும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன கற்பனை பண்ணிங்களோ அப்படியே உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்தே தீரும் இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னென்னா நீங்கள் என்றைக்காவது ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரொம்ப தூரம் எங்கன்னா டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அந்த டயர்ட்னஸில் அப்படி நீங்கள் படுக்கும் பொழுது ஒரு ரெண்டு நிமிஷமாவது இந்த ஈர்ப்பு வீதியில் இருக்க டெக்னிக்ஸை எது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ரெண்டு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும்போது அந்த நேரத்தில் அதை பயிற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு வெற்றி ரொம்ப சீக்கிரமே கிடச்சிரவுங்க ஏன்னா அந்த நேரம் ஒரு முக்கியமான நேரம் இதற்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை பற்றியும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆல்ஃபா ஸ்டேட் பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அடுத்த நாள் கண்வடிச்சதுக்கு பிறகும் நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சிகள் செய்கிறோம் இதை தவிர்த்து பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் சில ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அது சில டெக்னிக்ஸ் மட்டும் அந்த டைமில் ஃபாலோ பண்ணால் போதும் ஸோ எந்தெந்த நேரங்களில் ஈர்ப்பு விதி பயிற்சியை நம்ம கடைப்பிடிக்கணுன்றதை இப்போ பார்த்தோம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் நீங்கள் அவுட்கம் அதாவது ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது இந்த ஈர்ப்பு விதியில் எந்த டெக்னிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி அதில் உங்களுடைய குறிக்கோள்கள் அதாவது உங்களுடைய தேவை எதுவோ அது ஆல்ரெடி நிறைவேறிட்டதாக நினச்சி தான் அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுறீங்க அதனால் வெளி உலகத்தில் அதுக்கான வழிகளை தேடாதீங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் வழி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் தேடாதீங்க ஏன்னா நீங்கள் மனதளவில் நிறைவேறி விட்டதாக அப்படி இருக்கும்போது அந்த உணர்வுகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வெற்றியை அடைவதற்கான வழி உங்களை தேடி வரும் உங்களுடைய ஆழ்மனம் அந்த வழியை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கும் இது கூடவே சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க உங்களுடைய குறிக்கோள்களை பற்றியோ இல்லை அதை அடையும் அந்த ஈர்ப்பு விதியில் நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் பற்றியோ யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட கூட இதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க ஒன்ஸ் நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லார்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் உங்களை தவிர இது வேறு யாருக்குமே தெரியக்கூடாது இப்போது ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் ஈர்ப்பு விதி டெக்னிக்கை பயன்படுத்தினா எத்தனை நாட்களில் நம்மளுடைய லட்சியம் நிறைவேறும்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கான விடையை யாராலையுமே சொல்ல முடியாது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லலாமே தவிர எண்ணிக்கை கிடைக்கும்னு ஒரு வரையறை இதில் கிடையாது ஏன்னா ஈர்ப்பு விதி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய மனநிலையை பொறுத்து ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும் இந்த பொருளை உங்கக்கிட்ட ரைட் டைமில் கொண்டு வந்து சேர்க்கணுன்னு ஏன்னா அப்போ தான் உங்கக்கிட்ட அந்த பொருள் நிலைத்திருக்கும் கடமை இசை பலனை எதிர்பாரதேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஈர்ப்பு விதியில் இருக்க டெக்னிக் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான பொருள் எதுவோ இல்லை உங்கள் குறிக்கோள் எதுவோ அது தானாகவே உங்களை வந்து அடையும் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை நோக்கி உங்களை அறியாமலே கூட சில நேரங்களில் அந்த வழியில் உங்களை பயணிக்க வைக்கும் அதனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சில நேரங்களில் உங்களுக்கு தோணலாம் அதாவது நம்மளுடைய பெரிய கோரிக்கைகள்லாம் நிறைவேறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா சின்ன சின்ன விஷயங்கள் சீக்கிரம் நடக்குமான்னு நிச்சயமாக இதை அளவை பொறுத்ததே கிடையாது உங்களுக்கு அந்த பொருள் எந்த நேரத்தில் கிடைச்சா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும் அந்த நேரத்துக்காக பிரபஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் அற்புதங்களை நிகழ்த்துதுங்க ஈர்ப்பு விதியில் நீங்கள் எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறதா இருந்தாலும் சரிங்க இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இனி வரப்போகிற எல்லா வீடியோஸ்லேயும் நான் ஈர்ப்பு வீதியில் இருக்க ஒவ்வொரு டெக்னிக் பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு தரப்போகிறேன் கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி